வணக்கம், என் பேர் ஜெயராவ். நான் ஒரு 35 ஆண்டுகளாக தியேட்டரில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன். இப்போ நான் வந்து தியேட்டர்லேப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டை அமைச்சு அதில் ஆக்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ன்ற ஒரு கிளை ஆரம்பித்து அதுக்கு வந்து தியேட்டர் டைரக்டராக இருக்கேன். நிறைய படங்களுக்கு க்ரியேட்டிவ் டைரக்டராகவும் காஸ்டிங் டைரக்டராக இருக்கேன். சில முக்கியமான படங்களையும் நடிச்சிருக்கேன். என்கிட்ட நிறைய நடிகர்கள், ஆதி அதர்வா முதற்கொண்டு தமன்குமார், இன்னும் நிறைய நடிகர்கள் வந்து இது வரைக்கும் 150 நடிகர்கள் என்கிட்ட பயிற்சி பெற்றிருக்காங்க. ஒரு 26 குரூப்ஸ், ஒவ்வொரு குரூப்பு வந்து ஒரு 3 மாத பயிற்சியாகவும் இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குரூப்புக்கு வந்து ஒவ்வொரு 3 மாதம் பயிற்சிக்கு 15-20 நடிகர்கள் இருப்பாங்க. இப்போ கூட ஒரு 8 நடிகர்கள் இருக்காங்க, இன்னும் சேர இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடிப்பு பயிற்சிகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. நடிப்பு சொல்லிக் கொடுக்குறோம், ஏன்னா சினிமான்றது வந்து இப்போ ரொம்ப கிரேஸியாக இருக்கிறதுனால எது வந்து வியாபார ரீதியாக இருக்கோ உடனே வந்து நிறைய கிளைகள் வரும். அதுபோல் வந்து நடிப்புக்கும் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய கிளைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு கல்வித்துறையாக எத்தனை அமைப்புகள் இருக்குதுன்னு பார்த்தா அது எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரமாக தான் இருக்குது. ஏன்னா சினிமான்றது ஒரு அற்புதமான ஒரு இடம், அது ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ இன்ஜினியரிங் படித்து எப்படி ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் வேலைக்கு வந்து தகுதியானவனை இருக்கிறானோ, ஒரு MBBS படித்தவன் எப்படி வந்து டாக்டரை வந்து வேலைக்கு வந்து தகுதியாக இருக்கிறானோ, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு பேங்க் டெஸ்ட் எழுதி எப்படி ஒரு பேங்க்கில் வேலை செய்ய தகுதியாக இருக்கிறானோ, சினிமாவுக்கும் அதுபோல் வந்து ஒரு கல்வி முறையில் அது வந்து அனைத்து விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒரு நடிகனுக்கு வந்து டான்ஸ் பற்றி தெரியணும், மார்ஷல் ஆர்ட் பற்றி தெரியணும், மியூசிக் பற்றி தெரியணும், எடிட்டிங் பற்றி தெரியணும், கேமரா பற்றி தெரியணும், ஸ்க்ரீன் ப்ளே பற்றி தெரியும், லிட்ரேச்சர் பற்றி தெரியணும். அத்தனை விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தரம் தான் ஒரு முழுமையான நடிகனாக இருக்க முடியும். சும்மாவே ஏதோ சிரிக்கிறது எப்படி, அலறது எப்படி, கோபப்படுறது எப்படி, பயப்படுறது எப்படி, சும்மா 4 வார்த்தைகளை வந்து எமோஷனில் பேசுறது எப்படி கற்றுக்கிற கொடுக்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது. எங்கள் தியேட்டர் லேப் அப்படி கிடையாது. தியேட்டர்ன்றது ஒரு முழுமையான ஆர்ட், லேப்னா ஆய்வு. ஒரு முழுமையான ஒரு கலை வந்து ஆய்வு செஞ்சு ஒவ்வொரு நடிகனுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையான கலைஞனை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு சோதனை இடம் தான் இந்த தியேட்டர் லேப். இது ஒரு 3 நேரம் ஒரு ப்ரொஃபஷ்னலாக யாரும் போகணும், சினிமா வந்து ஒரு 3 நேரம் ஒரு தொழிலாக யார் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பேற்பட்டவனுக்கு தியேட்டரில் ஒரு சிறந்த ஒரு இடம். இங்கே வந்து வெறும் நடிகர்கள் மட்டும் பயிற்சிக்கு வரல, இயக்குநர்களும் பயிற்சிக்கு வராங்க, கேமராமேன்ஸ் பயிற்சிக்கு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பயிற்சிக்கு வராங்க. ஏன்னா என்கிட்ட பயிற்சி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ட்ரெயின் ஆனவங்கெல்லாம் இப்போ சங்கர்கிட்டையும் மிஷ்கன்கிட்டையும் திருச்செல்வன்கிட்டையும் சேரன்கிட்டையும் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வேலை செய்கிறாங்க. எங்கிட்ட ட்ரெயின் ஆனவங்க வந்து தனித்து நின்று சில திரைப்படங்களே வந்து தயாரிப்பு செஞ்சுருக்காங்க, இயக்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு முழுமையான ஒரு அற்புதமான விஷயங்கள் நிறைந்ததுதான் தியேட்டரில். இந்தியாவிலேயே 2 இடங்கள் தான் சொல்ல முடியும் பெருமையாக, தமிழ்நாட்டில் என்னுடைய தியேட்டரில் மட்டும்தான் ஒரு சிறந்த பயிற்சி மையம்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று வந்து பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட், அதுக்கு அடுத்தது நான் தானே இந்த தியேட்டரில். இங்கே அத்தனை விஷயங்கள், ஏன்னா இங்கே எடிட்டர் லெனின் சார் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், அப்புறம் எழுத்தாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், இது போன்ற இன்னும் முக்கியமான நம்ம ஃபாத்திமா பாபு இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, ரேவதி, ரோஹிணி, இந்த மாதிரி பல பிரமுகர்கள் எல்லாம் இந்த தியேட்டரில் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சார்ந்து தான் இந்த தியேட்டரில். சும்மா யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு 2 நாள் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து ஏதோ இப்போ நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டு நானும் வந்து ஒரு நடிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு திறமையானவன் தான் அப்படின்ட்டு வந்துட்டு பல பேரோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையின விளையாட்டு இல்லை, இது வந்து அற்புதமான ஒரு களம். தன் வாழ்க்கை வந்து இதை வந்து முழுமையாக வந்து இதில் வந்து அர்ப்பணிக்க தெரியல அப்படின்னா வாழ்க்கையே வந்து ஏமாற்றமாக போயிடும். இந்த எத்தனை பேர் இப்போது அந்த மாதிரி ஏமாந்து போய் எத்தனை பேர் வந்து தாடி வளர்த்துக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு குடிகாரர்களாக மாறிட்டு வாழ்க்கையை வீணாக போயிட்டு எத்தனை பேர் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கலைஞனுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. எழுத்தாளர்கள் வந்து சிறந்தவர்களாக இருக்கிறாங்க,
கேமராமேன் சிறந்தவனாக இருக்கிறான், டைரக்டர் சிறந்தவனாக இருக்கான், எடிட்டர் சிறந்தவனாக இருக்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் முழுமையாக அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் நடிகன் எதுவுமே தெரிஞ்சிக்காம ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, ஜிம்முக்கு போயிட்டு, டான்ஸ் மாஸ்டர்கிட்ட நாலு டான்ஸ் கற்றுக்கிட்டு, பயங்கரமாக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, ஃபோட்டோ ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டு போயிடறாங்க. அவங்கள நம்பி படங்கள் எடுத்துகிட்டா அந்த ப்ரொடியூசர் என்ன ஆகுறது, அந்த டைரக்டர் என்ன ஆகிறது? நடிகன் அப்படி ஏமாறக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அவனும் முழுமையாக வந்து பயிற்சிக்கு ஆளாகணும். இருக்கிறதுல இந்த சினிமான்ற ஒரு ஹட்டுக்கு வந்து முக்கியமான நாலு பில்லர்ஸ் இருக்காங்க. டைரக்டர், கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், நாலாவது ஆக்டர். இந்த டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் மூணுமே வந்து பக்காவாக வந்து படிச்சுட்டு வராங்க அதுக்கான தகுதிகள். நடிகன் படிக்கிறது இல்லை. இந்த நடிகனும் அதுக்கு ஈக்குவலாக படித்தா தான் அந்த சினிமான்ற ஒரு ஹட்டு வந்து பிரமாதமாக வந்து இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நிறைய படங்களை வந்து தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 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 அகாடமிக்காக ஒரு ஸ்கில்லாக யாருமே சினிமாவை வந்து கற்றுக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓட மாட்டேங்குது. ஒரு படத்தில் நடித்தா இன்னொரு படத்தில் ஒழுங்காக நடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான புரிதல் அவனுக்கு இல்லை. நடிகன்ற ஒரு சமூக கருவி, சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளே வந்து ஒரு முழு ஈடுபாடு இருக்கணும். ஒரு ஒரு பார்வையாளனுக்கு வந்து ஒரு இன்டிமேட்டான ஒரு விஷயங்களுக்குள்ள அவன் ஈடுபடணும்னா சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனோட குணாதிசயங்களும் அவன் புரிஞ்சுக்கணும், அந்த மனநிலை புரிஞ்சுக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வை பற்றி அவனுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து கதையில் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை அவனால் கொடுக்க முடியும், ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். இல்லைன்னா பொய்யான நடிப்பு தான் கொடுக்க முடியும். அவனால் சினிமா பொய்யா போகுது, சமுதாயம் பொய்யா போயிடுது. அந்த பொய்யா போகாமல் இருக்கணும்னா ஒவ்வொரு நடிகனும் ஒரு முழு நேர ஒரு ஒரு தொழில் ரீதியாக நடிகனை மாறணும்னா நம்ம தியேட்டர் லேபுக்கு வந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கை, இல்லைன்னா ஏமாட்டோம் தான். வணக்கம்.